இது அது அட யுஎஸ்பி கூடவா இது நிஜமாவே ஸ்டார் தான் பா பெஸ்ட் இன் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ் வெல்கம் டு மூவிபஃப் நான் டைரக்டர் எழிலன் கட்டம் சொல்லு படத்தோட டைரக்டர் திடியன் இந்த படத்துக்கான டைட்டில் காரணம் வந்து அந்த மூவியோட கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரியும் த்ரூ அவுட் த மூவி ஆக்சுவலாக 2 hours கம்மியாக தான் நாங்கள் இந்த மூவி பண்ணியிருக்கோம் அது எண்ட் ஆஃப் த மூவியில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க என்ன ரீசன்னால இந்த படத்தோட வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைட்டில் டிசைனே உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் வரும் கட்டம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஸோ கிளைமேக்ஸில் ரீசன் இருக்கும் நாங்கள் வந்து அப்போது ரிவீல் பண்ணுறோம் இந்த கதை வந்து ஒரு காஞ்சிபுரத்தில் நடக்கிற மாதிரியான ஸ்டோரி ஆக்சுவலாக ஒரு ரூரில் நடக்கிற ஸ்டோரி ஒரு தாய் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடி அலைவாங்க ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு இன்னோசென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு தீபாக்கா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுது எங்களுக்கு மீன்மேல் நாங்கள் வந்து அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த படம் பார்த்தோம் கடைக்குட்டி சிங்கம்ல கார்த்திக் சாருக்கு அக்காவன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கேரக்டர் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு டீம் அப்ரோச் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னோம் ஸ்டோரி சொன்னோம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பட் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் வந்து தீபாக்கா கொண்டு வந்தோம் ஆப்டாக இருக்காங்க இந்த ஸ்டோரி ஒரு ரூரல் நடக்கிற கதைக்கு ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி அலையிறாங்க ஒரு விடோ அவங்க அந்த கேரக்டர் படி பார்த்தா அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு ஃபர்தராக இவ்வளோ சீரியஸாக போகும்போது அதில் காமெடி ட்ராக்கும் போகும் அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க சர்ச் பண்ணிவிட்டோம் ப்ளஸ் வந்து தீபாக்கா வந்து அவங்க அந்த கேரக்டர் தீபாக்காத்தோட மற்ற யாருமே யோசிக்கவே முடியாது அப்படி ஒரு அவங்கள தவிர யாரும் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க என்ன எதிர்பார்த்துட்டு வரலான்னாக்கா இதுதான் முக்கியமான விஷயமே இந்த மூவியில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக பார்க்குறீங்களா நாங்கள் நார்மலாக பார்த்த மூவியை பார்த்தா நாங்கள் கற்றுக்கிட்டோம் இந்த மூவி வந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் டேரக்டாக சொல்லியிருந்தேன் இந்த படத்தில் வந்து சாங் இல்லை ஃபைட் இல்லை டு பி வெரி ஃப்ரங்க் காஸ்டியூம்ஸ் டிசைன்லாம் பெருசாக நாங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் பார்த்திங்கன்னா மேக்கப் பர்சன் அப்படின்ற மாதிரி பெருசாக யூஸ் பண்ணலாம் இல்லை படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிக்யூட் பண்ணது வந்து காரைக்காலில் தான் நீங்கள் காரைக்காலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் லைவாக இருந்தால் அப்படி இருக்கும் எக்ஸாம்பிள் டு பி வெரி ஃப்ராங்க் நான் எப்படி சொல்லுன்னா கலவணி டைப் ஆஃப் மூவி மாதிரி இருக்கும் அந்த மூவி நீங்கள் ஷோராக நீங்கள் அந்தளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம் ப்ளஸ் நீங்கள் படத்தை பார்க்கும்போது தேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஊரில் உட்காந்து ஒரு விஷயம் பார்த்தா எப்படி தெரியுமோ அது மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை ஒரு உள்ள அந்த ஊரில் ஒரு கேரக்டராக இருந்து பார்க்குற மாதிரி ஒரு வியூவில் வந்து இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் படத்தில் வந்து ஒரு சரௌண்டிங்கோடு ரொம்ப காஷியஸாக இருந்தோம் ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ எங்கேயுமே சரௌண்டிங்கை கூட யூஸ் பண்ணக்கூடாதுபடி சீன்ஸ் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோமே ஆக்சுவலாக ஃபேமிலி வந்தாலும் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் ப்ரிவியூவில் பார்த்த எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை ஈஸியாக எங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது நாங்களே இந்த ஸ்க்ரீன்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறோம் அதை தான் நம்ம கான்ஃபிடண்ட்டாகவே சொல்கிறோம் நீங்கள் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பீங்க நாங்கள் எதிர்பார்த்தது பண்ணிட்டோம் கரெக்டுங்க நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ நாங்கள் அதுக்கு மேலேயே பண்ணிட்டோம் தான் நான் சொல்லுவேன் நான் ஆக்சுவலாக என்ன எதிர்பார்த்தோமோ அது பண்ணிட்டோம் ஆக்சுவலாக பார்த்த பார்த்து எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பே பார்த்தாங்க லேடிஸு ஜென்ட்ஸு ஜென்ட்ஸ்லேருந்து சின்ன வயசு பசங்க பெரியவங்க 70 இயர்ஸ் ஓல்டு எல்லாருமே பார்த்து வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க ப்ரெஸ்ஸுக்கு நாங்கள் படம்லாம் போட்டு காட்டினோம் அவங்களும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க படம் முடிஞ்சு கரெக்டாக சொல்ல போனால் உண்மையாக சொல்ல போனால் பிரசாத் லேப்பில் படம் முடிஞ்சு வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutes பேசினாங்க எனக்கு வந்து எப்பொழுது இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இது புதுசு ஆக்சுவலாக இந்த படம் தான் ஃபஸ்ட்டு மூவி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது நான் வேறு யார்ட்டையும் ஒர்க் பண்ணலை யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல அப்போ என் கூட உள்ள சினிமாவில் உள்ள ஒருத்தர் தான் சொல்லுவார் ப்ரெஸ்லாம் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டாங்க பேசுவாங்க விஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால இப்போ இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணி ஒரு நேரம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு பார்த்த ப்ரெஸ்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான் ஸோ நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே இருக்கோம் இந்த மூவியில் எப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் உங்களில் ஒருத்தன் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் கண்டென்ட்டு தேட்டர்ஸ் ரிலீஸ்க்கு நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குதான் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கொரோனா டைமில் வந்து மூவி மட்டும்தான் ரிலீஸ் ஆகலை மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா
நிறைய ஒர்க்லாம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நிறைய நடந்துட்டுச்சு. ஒரு சில இடத்துல ஷூட்டிங்லாம் ஆட் ஆகிட்டு இருந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் மூவிஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருந்துச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி. எங்களுக்கு நிறைய காம்படிஷனில் பெரிய பெரிய படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. நாங்கள் ஏன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம்னா, கண்டென்ட் மேலே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தைரியமாக நம்ம பண்ணுவோம், மக்கள் கைவிட மாட்டாங்கன்ற நம்பிக்கை. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியும் எங்களுக்கு, மக்கள் கைவிட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். தைரியமாக விட்டுரும், ஆகஸ்ட் 12th நம்ம மூவி ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக நான் சினிமாக்குள்ளே வர காரணன்றது வந்து ஆக்சுவலாக பேஷன் சொல்லுவேன், இன்னொன்று வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன். அப்படின்னா நான் வந்து எல்லா ஆனால் வந்துங்க நான் வந்து நான் ஃபாரின் லாங்குவேஜ் மூவிலாம் பெருசாக பார்த்ததுலாம் இல்லைங்க. நான் பார்த்ததில் வந்து டைட்டானிக் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு மேக்ஸிமம் 20 மூவிஸாக இருக்கும். நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே தமிழ் சினிமாஸ் மட்டும்தான். தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் இவங்களை பார்த்தா நான் வந்து வளர்ந்தது, தமிழ் மூவிஸ் பார்த்து தான் வளர்ந்தது. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தேங்க்ஸ் காலே நான் தான் போட்டிருப்பேன். நான் உங்ககிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், தமிழ் மூவிலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃபஸ்ட்டு மூவியில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னோடய ஃபஸ்ட் மூவி வந்து சுந்தர் சி சார் படம் மாதிரி தான் இருக்கும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போலேருந்து. என்னோடய ஃபஸ்ட்டு மூவி வந்து சுந்தர் சி சார் படம் தான் இருக்கும்னு சொல்லி. எனக்கு அந்த சார் ரொம்ப பிடிக்கும், நிறைய டேரக்டர்ஸ் பிடிக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு மூவி காமெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு அது சுந்தர் சி சாரோட அப்ரோச் இருக்கும். சுந்தர் சி சார் படம் பார்த்தா தெரியும், புரிஞ்சுப்பார், ஓகே இவன் நம்மகிட்ட நிறைய இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டான், நான் காப்பி பண்ணலை கற்றுக்கிட்டான் அப்படின்றது சார் பார்த்தா தெரியும். அதுமாதிரி பாக்கியராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்கியராஜ் சார் அவரோட அப்ரோச், அவர் அப்போல்லாம் அந்த காலத்தில் அவர் பண்ண அப்ரோச், உண்மையாக சொல்லப்போனால் இப்போ உள்ள ட்ரெண்ட், இப்போ உள்ள ஐடி டெக்னாலஜிஸ், இப்போ உள்ள மீடியாலாம் அப்போ இருந்ததுன்னா நம்ம பாக்கியராஜ் சார்லாம் வந்து வேர்ல்டு வைடு எங்கேயோ போயிருப்பார். பட் இப்போது அப்போ உள்ள அந்த சாய்ஸஸ்லாம் நான் அவர்கிட்டருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த கற்றுக்கிட்டது படத்தை பார்த்தா தெரியும். அதுமாதிரி பாக்கியராஜ் சார் பார்த்தா கண்டுபிடிப்பார், ஆமாம் நிறையா கற்றுருக்காங்க நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சார் இந்த கதை ஸ்டோரி எப்படி சொல்கிறேன்னா, இந்த கதைக்கு வந்து நம்ம லைஃப்லேருந்து எடுத்தது தாங்க இது. உண்மையாகவே இந்த லைஃப்பில் நம்ம நடக்கிறது தாங்க. அதான் திரும்ப சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பீங்க நம்ம மூவியை, ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பீங்க. ரியலாக நடக்கிறது அதான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஒவ்வொரு வீட்லையுமே நடந்துருக்கும். ஆமாம், அதான் பார்த்த எல்லாருமே என்ன சொன்னாங்க, படம் பார்க்குற ஃபீலே இல்லைப்பா, அது ஒரு நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிறத பார்க்குற மாதிரி தான் இருக்குது, நம்ம பக்கத்து தெருவில் பையன் அவங்க லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது கண்டென்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கதைலாம் வெளியில் பெருசாக எடுக்கல, நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான் ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க. அந்த வார்த்தை பட் ஆனால் நான் நம்ம லைஃப்பில் நடந்ததாக இருக்கும், பட் நீ பார்க்கும்போது அது ரொம்ப புதுசாக இருக்கும். ஆமாம்ல இப்படி விஷயம் இருந்திருக்கலாம் இல்லை, அப்படி நம்ம நம்மளே மறந்த ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் தான் இதில் படமாக பார்ப்பீங்க நீங்கள். ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், படம் ஸ்டார்ட்லேருந்து இன்று வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அப்ரிசியேஷன் கிடச்சது அவங்க மற்ற பீப்புள்கிட்ட இருந்து, அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்லலாம் ஓகே ஓரளவு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. சார் நம்ம படத்துக்கு மியூசிக் வந்து தமிழ் மன்சாரின்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு. அவர் முன்னாடி வந்து மங்கை மான் மீடியா முதல்னு ஒரு படம் பண்ணியது, அப்புறம் கார்ஸ்ன்ற மூவி பண்ணார். இந்த படத்தில் அவர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணும்போதே நான் சொன்னேன், இந்த படத்தில் சாங்ஸ் இல்லை ஒன்லி பிஜிஎம் சொல்லிட்டு அவர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் தமிழ் மன்சாரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எடிட்டர் வந்து விஜய் வெலுக்குட்டி. விஜய் வெலுக்குட்டி யார்னாக்கா இப்போ படம் வலிமை பண்ணார். ஆக்சுவலாக நான் வெரி ஸ்டார்டிங்லேருந்து அவருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி கேட்டார், நான் ஸ்டோரி கேட்டப்போ சொன்னேன் அவருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. என்ன சொன்னால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க இல்லைன்னு, எப்படி பண்ணீங்கன்னு தெரில, லைஃப்பில் நடக்கிற மாதிரியே பண்ணியிருக்கீங்க, நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். எங்கள் படம்லாம் கம்மிட்டாகி பண்ணிகிட்டு இருந்தார், அப்போ தான் வந்து வலிமை போய் அவர் வந்து பண்ணார். எங்களுக்கு ஒரு சந்தோஷம், வெளியில் எங்கே பார்த்தாலும் சொல்லுவோம் வலிமை படத்தோட எடிட்டர்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் சொல்லுவோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் சபரீஷ். சபரீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கால்சென்டர் மூவி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா எல்லாருமே எல்லா டெக்ஸ்டுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு கண்டென்ட்டை ஒரு 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 ஸ்மால் பட்ஜெட் மூவியை எப்படிலாம் அவங்களால எக்ஸல் பண்ண முடியும், எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும், எப்படிலாம் இன்புட் வந்து அதை பண்ண முடியுன்றதை ஒவ்வொரு டெக்னீஷியுமே பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து சின்ன கண்டென்ட்டை சின்ன மூவி நம்ம இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிலாம் பண்ணல. எல்லா டெக்னீஷியன்ஸுமே பிரிசம் பிக்சலில் வந்து டிஐ பண்ணியிருந்தோம், அவங்களும் சரி எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட் வந்து சதீஷ் கொடுத்துருந்தாரு. மேக்ஸிமம் எஃபர்ட் நீங்கள் பார்க்கலாம் படம் பார்க்கும்போது, ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டது தெரியும். ஆக்சுவலாக இன்னொன்று நான் கிளியராக இருந்தோம், 120 ரூபா கொடுக்குறாங்க மக்கள், 120 ரூபா ஒரு 4 மெம்பர்ஸ் வராங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபீஸ் அவங்க பஸ்ஸில் வர்றாங்க அப்படின்னு போட்டால் 700-800 அவங்களுக்கு நம்ம உண்மையாக ஒரு படம் பண்ணணும் அவ்வளோதான். மூவிபஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறோம், அவங்களே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மூவிபஃப் டெக்னிக்கல் டீம் அந்த எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. ஆக்சுவலாக இவர் கொடுத்துருக்காரு நிறையா கொடுத்துருக்காரு இன்டர்வியூ. தேங்க்ஸ் சார் மூவிபஃப் டீம். டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ்.